So good morning students, we will talk about YouTube Govathi Maths 10th Ganangalla exercise 1.6 வந்து பார்க்க போறோம். Choose the best answer. பலவில் தெரிவி வினாக்கல்ல. Question number 1, n of a cross b equal to 6 and n of a equal to 1, 3. அப்படின்னா n of b வந்து கண்டுபிடிக்கணும். So n of b கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? N of b equal to, you know the formula, n of a cross b by n of a cross b by n of a, இல்லையா? So n of a cross b என்ன? N of a cross b questionல 6 இருக்கு. Then n of a வந்து 2, ஏன்னா இங்க வந்து 1, 3 இருக்கா, அப்ப எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ கீழே 2, அப்ப இத டிவைட் பண்ண ஆன்சர் வந்து 3. சோ இதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்து 3. ஆப்ஷன் இஸ் 3. சோ இத வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, ஏ வந்து ஏபி பி அண்ட் பி வந்து 2, 3, சி வோட வேல்யூ பி கியூ ஆர்எஸ் இருக்கா. ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் சி கிராஸ் பி ஆனது, அந்த ஆப்ஷன் வந்து எது நம்ம கண்டுபிடிக்கணும்? என் ஆஃப் ஏ யூனியன் சி வந்து, ஏ யூனியன் சி ஃபஸ்ட்டு கண்டுபிடி. ஏ யூனியன் சி அப்படின்னா ஏவையும் சியையும் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து எழுதணும் இல்லையா. ஏல என்ன இருக்கு? ஏ பி பி, தென் சியில் வந்து பி கியூ ஆர்எஸ் ஆல்ரெடி பி இருக்கு, ஸோ கியூஆர்எஸ் மட்டும் எழுதிக்க. அப்போது ஏ யூனியன் சி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஏ யூனியன் சி கிராஸ் பி, கிராஸ்னால் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ யூனியன் சி தென் கிராஸ் பி, இந்த ஏ யூனியன் சியை கம்ப்ளீட்டாக எழுதிக்க. ஏ பி தென் PQRS, இப்போ கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு? தென் பி ஈக்குவல் டு 2, 3, அப்போ இந்த இடத்துல வந்து 2, 3 அப்படின்னு எழுதிக்க. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ அந்த ஒவ்வொன்றையும் மேட்ச் பண்ணிகிட்டே வா. ஸோ ஏ கமா 2 தென் ஏ கமா 3 தென் பி 2 தென் பி 3 தென் வாட் பி, அதே மாதிரி எல்லாத்தையும் எழுதணும். ஸோ இப்போ போட்ட மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் பேர் பேராக எழுதிட்டோம். ஸோ இந்த ஆர்டர் பேரு மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வரிசை ஜோடியை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்கே மற்ற பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 வந்து இருக்குது. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து 12. அப்போ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் 3 வந்து கரெக்டானது. ஸோ இதை நம்ம சர்க்கிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து க்வெஸ்சன் நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா, ஏ வந்து 1, 2 இருக்கா, பியில் 1, 2, 3, 4 இருக்கா, சியில் வந்து 5, 6 இருக்குது, அண்ட் டி ஆல்சோ கிவன். எனின் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எவை சரியான கூற்று அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே ஆப்ஷன் 1, 2, 3, 4 இருக்குது. நம்ம இதை வந்து ஆக்சுவலாக ஒவ்வொன்றா போட்டு பார்த்து நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் சி கண்டெயின்ட் இன் பி கிராஸ் டி, இது வந்து இப்படி போட்டால் என்ன அது உட்கணம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கிராஸ் சி அப்புறம் பி கிராஸ் டி. எக்ஸாம்லையெல்லாம் நம்ம இவ்வளோலாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியாது, எக்ஸாமே முடிஞ்சிடும் ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணணும்னா இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் தான் வைக்கணும். இதை இந்த வீடியோ போட்ட பிற்பாடு அடுத்தது ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி நான் போடுவேன், அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தான் நல்லது. ஏன்னா எக்ஸாமில் இந்த சம்முக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு வர வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தாவே இதுதான் கரெக்டான ஆன்சர்னு வந்துடும். இதை வந்து நம்ம சரியா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம், அடுத்தது பி கிராஸ் டி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் சி வந்து கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் சி அப்படிங்கிறப்போ ஆர்டர்டு பேராக எழுதணும், வரிசை ஜோடி எழுதணும். 1, 5 தென் 2, 5. ஸோ 1, 5 தென் 2, 5. அடுத்தது வந்து 1, 5 எழுதிட்டோம், தென் 2, 5. தென் நெக்ஸ்ட்டு 1, 6. ஸோ 1, 6 தென் 2, 6. ஸோ இது வந்து ஓவர். நெக்ஸ்ட் வந்து பி கிராஸ் டி, பி என்ன? 1, 2, 3, 4. ஸோ 1, 2, 3, 4 தென் வாட் டி? டி வந்து 5, 6, 7, 8. இது கொஞ்சம் லாங்காக வரும் இல்லையா.
So first one the one elatikme ordered paradilla. So 1 5 1 6 1 7 then 1 8 then அந்த வரிசை ஜோடியை எழுதியாச்சு இப்போ ஏ கிராஸ் சி வந்து இது ஒன்னு வச்சுக்க இதை வேணா டூ அப்படின்னு வச்சுக்க இப்போ ஏ கிராஸ் சி வந்து கண்டிப்பாக எதனுடைய உட்கணமாக இருக்கு பி கிராஸ் சியினுடைய உட்கணமாக இருக்கு ஏன்னா பி கிராஸ் டி தான் பெரிய கணம் ஏ கிராஸ் சி அப்படிங்கிறது சிறிய கணம் ஸோ இப்படி போட்டோம்னா என்ன அர்த்தம் உட்கணம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது வந்து ஏ கிராஸ் சி என்பது பி கிராஸ் டியினுடைய உட்கணமாக உள்ளது ஸோ இது எந்த ஆப்ஷன் நமக்கு சரியாக வரும் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அடுத்த ஆப்ஷனுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இது வந்து நமக்கு ஏற்கனவே கரெக்டாக வந்துச்சு ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஆப்ஷன் 1 அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4ல 1 2 3 4 5லேருந்து பி என்ற கணத்திற்கு 1024 உறவுகள் உள்ளது எனில் பியினுடைய பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு சொல்லி இருக்கு ஸோ கணம் ஏ கொடுக்கப்பட்டுள்ளது பிங்கிற கணத்துக்கு உறுப்புகளின் எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த உறவுகள் வரக்கூடிய அந்த உறுப்புகளினுடைய எண்ணிக்கை வந்து 1024 இதுக்கு நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா இருக்கு இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ என்பது பி என் ஆஃப் பி என்பது கியூ எனில் ஏ மற்றும் பிக்கு இடையே கிடைக்கும் மொத்த உறவுகளின் எண்ணிக்கை வந்து 2 PQ அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஸோ இங்கே இந்த மாதிரி போட்டுக்கிறோம் இந்த 1024 இந்த மாதிரி 2 டிவைட் பண்ணிட்டு வந்து 256 வரப்போ கூட நீ ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஏன்னா உனக்கு தெரியும் 16 16 256 இந்த 16 2 4 இந்த 16 2 4 அப்படின்னு சொல்லி எடுத்துருங்க ஸோ மொத்தமாக 2 2 4 இங்கே 2 4 அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது 2 10 வந்து நம்மகிட்ட இருக்குது ஃபார்முலா நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம் 2 PQ பார்த்தோம் இல்லையா ஸோ 2 PQ = 2 10 இந்த 2 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் PQ = 10 நம்ம கொஸ்டினில் பிங்கிறது மொத்தம் 1 2 3 4 5 மொத்தம் 5 உறுப்புகள் உள்ளன ஸோ இங்கே 5 × Q = 10 தேர்ஃபோர் Q = 10/5 இதை கேன்சல் பண்ணால் ஆன்சர் வந்து 2 ஸோ பிங்கிற கணத்தில் எத்தனை உறுப்புகள் இருக்கும் பி என்ற கணத்தில் இல்லாட்டி என் ஆஃப் பி அப்படின்னே எழுதிக்கலாம் பி என்ற கணத்தில் 2 உறுப்புகள் உள்ளன ஸோ நமக்குரிய ஆன்சர் வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை பி என்ற கணத்தில் 2 ஆப்ஷன் வந்து 2